எல்லாருக்கும் வணக்கம். இன்றைய டிஜிட்டல் இணைய உலக பயனர்களுக்கு பல்வேறு வகையில் மோசடியாளர்கள் வலைவிரிக்கின்றனர். அதில் ஒன்றுதான் டிஜிட்டல் அரெஸ்ட் மோசடி, அதாவது டிஜிட்டல் அரெஸ்ட் ஸ்கேம். நடப்பு ஆண்டின் முதல் 3 மாதங்களில் சுமார் 120 கோடி ரூபாயை இந்திய மக்கள் இதில் இழந்துள்ளனர் என்ற புள்ளி விவரம் வெளியாகியுள்ளது. இன்னைக்கு நிகழ்ச்சியில டிஜிட்டல் அரெஸ்ட் மோசடி இந்த தலைப்பை பத்தின சில முக்கியமான தகவல்களை தான் நாம பார்க்க போறோம். வாங்க இன்னைக்கு நிகழ்ச்சிக்குள்ள போலாம். இணைய வழியில் அப்பாவி மக்களை தொடர்பு கொள்ளும் மோசடியாளர்கள் தங்களை அரசு துறையின் அதிகாரிகள் போல அடையாளம் காட்டிக் கொள்வார்கள். சட்டத்துக்கு புறம்பான செயலில் ஈடுபட்டதாக சொல்லி பொய்யான குற்றச்சாட்டுகளை அவர்கள் முன்வைப்பார்கள். அதை வைத்து மக்களுக்கு மிரட்டல் கொடுப்பார்கள், பின்னர் பணப்பயன் பெறுவார்கள். டிஜிட்டல் அரெஸ்ட் மோசடி குற்றத்தில் ஈடுபடும் நபர்கள் தங்களை சிபிஐ, அமலாக்கத்துறை, வருமான வரித்துறை, சுங்கத்துறை அதிகாரிகள் போல அடையாளம் காட்டிக் கொள்வார்கள். மேலும் இந்த மோசடியால் பாதிக்கப்பட்டவர்களை தொலைபேசி அழைப்பு வழியே தொடர்பு கொள்வார்கள். பெரும்பாலும் இந்த அழைப்புகள் இணைய வழியில் மேற்கொள்ளப்படும், பின்னர் வீடியோ அழைப்பில் இணையுமாறு சொல்வார். பெரும்பாலும் நிதி முறைகேடு, வரி ஏய்ப்பு போன்ற குற்றச்சாட்டுகளை சொல்லி தங்களிடம் கைது செய்வதற்கான வாரண்ட் இருப்பதாக மறுமுனையில் இருப்பவரை மோசடியாளர்கள் மிரட்டுவார்கள். அவர்கள் மோசடியாளர்கள் என்பதை கொஞ்சம் கூட அடையாளம் காண முடியாத வகையில் அவர்களது செயல்பாடு தொழில்முறை நேர்த்தியுடன் இருக்கும். இதன் மூலம் அவர்கள் அசல் அதிகாரிகள் என நம்பச் செய்வார்கள். இந்த குற்றச்சாட்டில் இருந்து விடுவிக்க தாங்கள் உதவுவதாக சொல்வார்கள். வழக்கில் இருந்து பெயரை நீக்க விசாரணையில் உறுதுணையாக இருப்பதாக சொல்லி குறிப்பிட்ட வங்கி கணக்கு அல்லது யூபிஐ மூலம் பணம் அனுப்புமாறு சொல்வார்கள். பணத்தை பெற்றதும் அவர்களை எந்த வகையிலும் தொடர்பு கொள்ள முடியாது. அதன் பிறகே தாங்கள் மோசடியாளரிடம் பணத்தை இழந்துள்ளோம் என்பதை பாதிக்கப்பட்டவர்கள் அறிவார்கள். இந்த டிஜிட்டல் அரெஸ்ட் மோசடி, இதிலிருந்து எவ்வாறு தப்பிப்பது அப்படின்றத இப்ப நம்ம பார்க்கலாம். அரசின் விசாரணை அமைப்பை சேர்ந்த அதிகாரிகள் ஒருபோதும் பணம் அல்லது வங்கி சார்ந்த விவரங்களை கேட்க மாட்டார்கள். அவர்கள் கொடுக்கும் அழுத்தம் மற்றும் அவசர நிலைக்கு வேகம் காட்ட வேண்டாம். இந்த மாதிரியான சூழலில் பயம் கொள்ள வேண்டாம். விசாரணை அதிகாரி என பேசுபவர் மீது சந்தேகம் இருந்தால் அவர்கள் குறிப்பிடும் துறையின் அலுவலகத்தை தொலைபேசி வழியே தொடர்பு கொண்டு விவரத்தை கேட்டு பெறலாம். அரசு அதிகாரிகள் வாட்ஸ்ஆப், ஸ்கைப் போன்றவற்றை தொலைத்தொடர்புக்கு பயன்படுத்துவதில்லை என்பதை கவனத்தில் கொள்ள வேண்டும். தெரியாத எண்ணிலிருந்து வரும் அழைப்பில் தனிப்பட்ட மற்றும் வங்கி சார்ந்த விவரங்களை பகிர வேண்டாம். மோசடி என சந்தேகம் இருந்தால் உள்ளூர் காவல்துறை மற்றும் சைபர் கிரைம் அதிகாரிகளை தொடர்பு கொள்ள வேண்டியது அவசியம். இந்த மோசடியில் இருந்து தப்பிக்க விழிப்புணர்வுடன் மக்கள் இருக்க வேண்டியது அவசியம் என இந்திய கம்ப்யூட்டர் எமர்ஜென்சி ரெஸ்பான்ஸ் டீம் தெரிவித்துள்ளது. இந்த மோசடியில் பணத்தை இழந்தவர்கள் என்ன செய்ய வேண்டும் அப்படின்றத பத்தி இப்ப நம்ம பார்க்கலாம். பாதிக்கப்பட்டவர்கள் தங்கள் வங்கியை தொடர்பு கொண்டு வங்கி கணக்கை முடக்க வேண்டும். cybercrime.gov.in என்ற தேசிய சைபர் கிரைம் தளத்தில் புகார் அளிக்க வேண்டும். 3வது, வழக்கறிஞரின் உதவியை அணுகலாம். இறுதியாக தொலைபேசி அழைப்பு விவரங்கள், பண பரிவர்த்தனை சார்ந்த விவரங்கள், மெசேஜ்கள் என பாதிக்கப்பட்டவர்கள் தங்கள் வசம் உள்ள ஆதாரங்களை பத்திரப்படுத்த வேண்டும். பிரதமர் மோடி அவர்கள் ஒவ்வொரு மாதத்தின் இறுதி ஞாயிற்றுக்கிழமையும் மனதின் குரல், மன் கி பாத் வானொலி நிகழ்ச்சி வாயிலாக மக்களுடன் பேசுவதை வழக்கமாக கொண்டுள்ளார். அந்த வகையில் மனதின் குரல் நிகழ்ச்சியின் 115வது அத்தியாயம் அக்டோபர் 28, 2024 அன்று ஒலிபரப்பானது. இதில் டிஜிட்டல் அரெஸ்ட் குறித்து பிரதமர் மோடி சில முக்கியமான பகிர்வுகளை தந்துள்ளார்.
சமீப காலமாக டிஜிட்டல் அரெஸ்ட் மோசடி அதிகரித்து வருகிறது. காவல்துறை, சிபிஐ, போதைப்பொருள் தடுப்பு அமைப்பு, ரிசர்வ் வங்கி அதிகாரிகள் போல நடித்து தனிப்பட்ட நபர்களின் செல்போனில் தொடர்பு கொண்டு போலியாக மிரட்டல் விடுப்பார்கள். இவ்வாறு செய்து தனி மனிதர்கள் தொடர்பான தகவல்களை திரட்டி வைத்து கொண்டு அவர்களை நம்ப வைத்து மிரட்டி கடின உழைப்பின் மூலம் சம்பாதித்த லட்சக்கணக்கான பணத்தை அபகரித்து விடுகிறார்கள். செல்போனில் இது போன்ற அழைப்புகள் வந்தால் நீங்கள் அச்சத்தை தவிர்க்க வேண்டும். அந்த சூழலில் நீங்கள் மூன்று விஷயங்களை கடைபிடிக்க வேண்டும். நிதானமாக இருங்கள், சிந்தியுங்கள், செயல்படுங்கள் என்பதுதான் அது. எந்த ஒரு அரசு அமைப்பும் இது போல செல்போனில் தொடர்பு கொண்டு மிரட்டல் விடுக்காது. அதே போல காணொளி அழைப்பு வாயிலாக விசாரணை மற்றும் புலனாய்வு நடவடிக்கைகளை மேற்கொள்ளாது என்பதை நீங்கள் தெளிவாக புரிந்து கொள்ள வேண்டும். செல்போன் அல்லது காணொளி வாயிலாகவே மிரட்டி டிஜிட்டல் அரெஸ்ட் செய்வதற்கு சட்டத்தில் இடம் கிடையாது என்பதை மீண்டும் ஒருமுறை வலியுறுத்துகிறேன். இது போன்ற மோசடியில் ஈடுபடும் கும்பல்களை பிடிக்க அனைத்து புலனாய்வு அமைப்புகளும் மாநில அரசுகளுடன் இணைந்து நடவடிக்கை எடுத்து வருகின்றன. இந்த அமைப்புகளின் ஒருங்கிணைந்த செயல்பாட்டுக்காகவே தேசிய சைபர் கிரைம் ஒருங்கிணைப்பு மையம் தொடங்கப்பட்டுள்ளது. எனவே டிஜிட்டல் அரெஸ்ட் என மக்களை வீணாக மிரட்டி பணம் பறிக்கும் மோசடி நபர்கள் குறித்து தேசிய சைபர் கிரைம் உதவி எண்ணான 1930 என்ற எண்ணை தொடர்பு கொண்டோ cybercrime.gov.in என்ற இணையதளத்திலோ தகவல் தெரிவிக்க வேண்டும். இத்தகைய மோசடி நபர்கள் மீது கடும் நடவடிக்கை எடுக்கப்படும். ஏற்கனவே இது போன்ற மோசடிகளுக்கு உடந்தையாக இருந்த லட்சக்கணக்கான சிம் கார்டு, செல்போன், வங்கி கணக்குகள் முடக்கப்பட்டுள்ளன. சைபர் மோசடிகளுக்கு எதிரான பிரச்சாரத்தில் மாணவர்களை ஈடுபடுத்துமாறு பள்ளி கல்லூரிகளுக்கு வலியுறுத்துகிறேன். சமூகத்தில் கூட்டு முயற்சியால் மட்டுமே இது போன்ற சவால்களை நாம் சமாளிக்க முடியும் என பிரதமர் மோடி அவரது உரையில் தெரிவித்தார். இது குறித்து சைபர் கிரைம் ஒருங்கிணைப்பு அமைப்பின் தலைமை நிர்வாகி ராஜேஷ்குமார் கூறுகையில், கடந்த 2023 பல்வேறு இணையவழி மோசடிகள் தொடர்பாக பொதுமக்களிடமிருந்து 15 லட்சம் புகார்கள் பெறப்பட்டன. இந்த நிலையில் நடப்பாண்டில் ஜனவரி 1 முதல் ஏப்ரல் 30 வரை முதல் 4 மாதங்களில் மட்டும் 7.4 லட்சம் புகார்கள் பதிவாகியுள்ளன. இந்த எண்ணிக்கை 2022 9.60 லட்சமாக இருந்தது. இது 2021 பதிவான புகார்களை காட்டிலும் 4.5 லட்சம் அதிகம் என்பது கவனிக்கத்தக்கது. நடப்பாண்டின் முதல் காலாண்டில் டிஜிட்டல் அரெஸ்ட் செய்யப்பட்டுள்ளதாக மிரட்டி இந்தியர்களிடமிருந்து 120.3 கோடி மோசடி செய்யப்பட்டுள்ளது. அதே போன்று இணையவழி வர்த்தகம் என்ற பெயரில் ₹1,420.48 கோடி சுருட்டப்பட்டுள்ளது. மேலும் முதலீட்டு மோசடியால் ₹222.58 கோடியும் ரொமான்ஸ் மோசடியால் ₹13.23 கோடியையும் இந்தியர்கள் இழந்துள்ளனர். இந்த மோசடியில் சம்பந்தப்பட்ட 46% பேர் மியன்மார், லாவோஸ், கம்போடியா போன்ற நாடுகளிலிருந்து தங்களது கைவரிசையை காட்டியுள்ளது விசாரணையில் கண்டுபிடிக்கப்பட்டுள்ளது என்று அந்த அதிகாரி தெரிவித்துள்ளார். டிஜிட்டல் அரெஸ்ட் மோசடி பத்தின சில முக்கியமான தகவல்களை இன்னைக்கு நிகழ்ச்சியில நம்ம பார்த்தோம். இது உங்களுக்கு பயனுள்ளதாக இருக்கும் அப்படின்னு நாங்கள் நம்புறோம். இந்த காணொளிய உங்க உற்றார், உறவினர்கள், நண்பர்கள் எல்லாருக்கும் பகிர்ந்துக்கோங்க. என்னோட சேனலை சப்ஸ்கிரைபும் பண்ணுங்க. மீண்டும் அடுத்த நிகழ்ச்சியில் சந்திக்கலாம். நன்றி, வணக்கம்.